Hi friends, welcome to the Legend Family Vlogs. In our cooking episode, we will be able to get a lot of fun. Today, we have a special dish. What is it? Daily special, special. We will be able to get a lot of special. Today, we have a special dish. Kerala side is very famous. We will be able to get a lot of ghee rice and poricha kozhi. அந்த கீ ரைஸும் பொரிச்ச கோழியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நமக்கு ஆனியன் தேவைப்படுது, அது சாப் பண்ணி வச்சிருக்க ரெண்டு ஆனியன், முந்திரி பருப்பு, புதினா, கொஞ்சம் ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் வச்சுருக்கோம், கொத்தமல்லி, நெய் மெயினுங்க கீ ரைஸுக்கு, பாஸ்மதி ரைஸ். ஏன்னா போன தடவை நான் செஞ்சேன் இல்லையா ஜீராவும் இதுவும், ஜீரா ரைஸும் பட்டர் மில்க் சிக்கனும், அது வீட்டில் பத்தலைன்னு ஒரே சண்டை, அதனால இந்த தடவை நிறையா ரைஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி பட்டை, கிராம்பு, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் தேவைப்படுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் தயிர், இதெல்லாம் தான் தேவை. இது கீ ரைஸுக்கான தேவையான பொருட்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம கீ ரைஸ் செஞ்சுருவோம், அடுத்து பொரிச்ச கோழி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம், கொஞ்சமாக நெய் ஊற்றிப்போம், நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு அதில் போட்டுப்போம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, முந்திரி பருப்பு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். அதில் பட்டை, கிராம்பு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கிறோம். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கணும். இப்போது கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி, எல்லாம் ஃப்ளேவருக்காக தான், உப்பு சேர்த்துக்கலாம், அதோட தயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிறத. கொஞ்சம் வதக்கிக்கோங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அரிசி எப்படி அளவு தண்ணி ஒவ்வொரு அரிசிக்குனா, ஒன்றரை அலாக்கு தண்ணி ஒரு அலாக்கு அரிசிக்கு. அரிசியை நம்ம சேர்த்துட்டோம், அதுக்கு தண்ணி ஊற்றணும். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலரை தண்ணி ஊற்றியாச்சு நம்ம. உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மூடிடலாம். நம்ம 10 நிமிஷம் வைக்கணும், 2 விசில் வரணும். விசிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கீ ரைஸுக்கு. அந்த 2 விசில் வர்றதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பொரிச்ச கோழி எப்படி செய்யறது, அதுக்கு பொரிச்ச கோழிக்கு தேவையான பொருட்கள் நம்ம சிக்கன் வாங்கியிருக்கோம். இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கிறது 300 கிராம்ஸ் சிக்கனு, அதோட சேர்த்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் உரிச்சு வச்சுருக்கோம், உப்பு தேவையான அளவு, அதே மாதிரி ரெட் சில்லி, பெப்பர் ஓகே முழுசாக வச்சுருக்கோம், மஸ்டர்ட் சீட்ஸ், சோம்பு கொஞ்சம், லெமன் ஜூஸ். இந்த இது பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வச்சுக்கோங்க, நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி, அப்போ தான் உங்களுக்கு அந்த பேஸ்ட்டு கிடைக்கும். அந்த சுடுதண்ணியில் நம்ம இந்த ரெட் சில்லியை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும் பேஸ்ட்டில். எதுக்கு நம்ம அந்த மாதிரி செய்கிறோன்னா, இது இல்லைனா கூட நீங்கள் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணலாம், அது இன்னும் உங்களுக்கு காரம் கொடுக்கும். அந்த பச்சை மிளகாவை அதுலேருந்து எடுக்க இப்போ நாப்பட்ட அவஸ்தை இருக்குது பாருங்கள் அந்த சூட்டில், உங்களுக்கு அதை நான் ப்ளூப்பர்ஸில் காட்டுறேன். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டோம் மிக்சியில் போட்டு, அதை எடுத்து வச்சுருக்கோம். நம்ம சிக்கன் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நம்ம சிக்கன் ஏன் மஞ்சள் கலரில் இருக்குன்னு. எப்பயுமே நம்ம டர்மரிக் பவுட்ரு போட்டு தான் அதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வைப்போம், அதனால் நான் டர்மரிக் பவுட்ரு சேர்க்கலை. மற்றபடி நீங்கள் ஜென்ரலாக டர்மரிக் பவுட்ரு ஃபஸ்ட்டே சேர்க்காத ஆளுங்களாக இருந்தால் இப்போ டர்மரிக் பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் அந்த கிறிஸ்பினஸ்ஸுக்காக. நீங்கள் வந்து இந்த நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ரெட் சில்லி, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுற ஆளாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கலர் இன்னும் நல்லா கொடுக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் பரவாயில்ல, உப்பு தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அது நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை ஊற்றிட்டு இப்போ கார்னிஷ் பண்ணுறோம். நல்லா இப்போ மார்க்னேட் பண்ணி வச்சுட்டோம் நம்ம, இதை நல்லா மார்க்னேட் பண்ணியாச்சு. இது வந்து இப்போ நம்ம ஒரு 1/2 hour ஊறுறதுக்கு வச்சுருவோம், ஊறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம பொரிக்கலாம்.
இப்போ நம்ம போய் அந்த கீ ரைஸ் என்னாச்சுன்னு பார்ப்போம். கீ ரைஸ் நமக்கு இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு, கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அப்பா வாசனை தூக்குறா சாமி, நெய் மணக்க நல்லா வந்திருக்கு. நம்ம அதை கிண்டி உங்களுக்கு எடுத்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். இது மேலே நம்ம கொஞ்சம் நெய்யும் ஊற்றி அது இது பண்ணி கிளறிப்போம். எப்பயுமே அதுக்கு உட்டன் இது யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா உட்டன் இது யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு அரிசி உடையாமல் இருக்கும். மார்க்னேட் ஆகி நல்ல அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போது நம்ம இதை எடுத்து பொரிச்சிடலாம் பொரிச்ச கோழிக்கு. அதே மாதிரி எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, ஆன் பண்ணி எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு, திருப்பிக்கலாம் அந்த பக்கம். ஏன்னா ஃபுல்லாக எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகி ஒரே மாதிரி வெந்தால் தான் நல்லாயிருக்கும். எப்படியும் சென்டரில் தான் ஃபயர் நல்லாயிருக்கும். நல்லா சிம்மிலே வச்சு பொறிங்க, ஏன்னா உங்களுக்கு லோ ஃபயரில் வச்சு பொரிய போது தான் அது பேர்ன் ஆகாது, நல்லா வேகவும் செய்யும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துப்போம். அடுத்த செட்டியும் போட்டுடலாம் அதே மாதிரி. சுவையான பொரிச்ச கோழி வித் கீ ரைஸ் இப்போ ரெடி. சரியா, நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அந்த வாசனையும் அந்த ஃப்ளேவரும் டேஸ்டையும் பார்க்க போதே நாக்கு ஊறுது. அழகாக வந்திருக்கு, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் எப்பயுமே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்களே செஞ்சு நீங்களே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க. ஒரு சேஞ்சுக்காக இந்த தடவை எங்கள் அப்பாவோட அக்கா வந்திருக்காங்க, அத்தை. எங்கள் அத்தை கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கைஸ். ஓ, எங்கள் அத்தை கிட்ட கொடுத்து நான் சொன்ன மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்போம். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க அத்தை. உண்மையை சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சூப்பரா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்க. ஃபர்ஸ்ட் டைம் நீ பண்ணி நான் சாப்பிடுறேன், சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ், ரொம்பவே நல்லா இருக்கு. தேங்க்ஸ் தே. சோ गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷோட இன்னொரு குக்கிங் வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் லெஜெண்ட். தேங்க்யூ காய்ஸ், see you soon.